ஆக்ட்ரஸ் ரேஷ்மா திருமணம் பண்ண போகிறாங்களா, இது என்னப்பா புதுக்கதையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு டாக் இப்போ சோசியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு. மேலும் அந்த ஒரு விஷயத்தை பற்றி ரேஷ்மா அவர்களுமே அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சீரியல் ஆக்டர் ரேஷ்மா நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே நல்லா தெரியும். அதுவும் ரீசெண்டாக பாக்கியலட்சுமியில் அவங்க நடித்ததுக்கப்புறம் எல்லாரோட ஹார்ட்லேயுமே மிகப்பெரிய ஒரு இடம் பிடிச்சிருக்காங்க. எப்பயுமே சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய அவங்க ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க மனக்கோலத்தில் இருக்காங்க, அண்ட் கூடவே ஒரு பையன் இருக்காரு, அவர் பார்க்கவே ரொம்ப யங்கா இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் கல்யாண கோலத்தில் பல ஆங்கிளில் போட்டோஸ் எடுத்திருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் ரசிகர்கள் எல்லாமே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. என்ன ராதிகா, நீங்கள் கோபியை சீட் பண்ண போறீங்களா? இது என்ன மூணாவது ஆளா? இதெல்லாம் நியாயமா இருக்கா? உங்களுக்காக கோபி அவங்க ஒய்ஃபெல்லாம் விட்டுட்டு வந்தாரே அப்படிங்கிற மாதிரி ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் ரேஷ்மா அவர்கள் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்து கல்யாணம்லாம் பண்ணிக்கல, நாங்கள் ரிலேஷன்ஷிப்லாம் இல்லை, அவர் வந்து ஒரு ஆக்டர், இது வந்து ஒரு மேகசீனுக்காக எடுக்கப்பட்ட புகைப்படம், நாங்கள் ரெண்டு பேருமே ஆக்டர்ஸ் அப்படிங்கிறதுனால அந்த மேகசீனுக்காக தான் நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துமே தவிர மற்றபடி எங்களுக்குள்ள லவ்லாம் கிடையாது, நாங்கள் மேரேஜ்லாம் பண்ணிக்க போகிறது கிடையாது. அந்த ஆக்டர் பேர் நரேன், அவரும் மாடலாகவும் இருக்கார் அண்ட் சீரியல் ஆக்டராகவும் இருக்கார் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ரசிகர்கள் எல்லாமே ஓகே, இது ஜஸ்ட் ஒரு மேகசீனுக்காக எடுத்தே தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரேஷ்மா அவர்கள் ஷேர் பண்ண ஒரு போஸ்டர் தான் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்கி இருக்கு. அப்படி அவங்க என்ன போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அண்ட் மூவ் ஆன் ஆகணும். நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கே புரியும் நம்ம லைஃப்பில் என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத, அண்ட் நீங்கள் எவ்வளோ சேஞ்ச் ஆகியிருக்கீங்க அப்படிங்கிறது புரியும். அதை நினச்சிக்கிட்டே நீங்கள் மூவ் ஆன் ஆகுங்க, உங்கள் லைஃப் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் என்னப்பா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கல்யாண குளத்தில் ஃபோட்டோவை போட்டிருக்காங்க, இப்போ என்னென்னா அக்செப்ட் பண்ணுங்க அண்ட் மூவ் ஆன் ஆகுங்க, அடுத்து உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா ஒருவேளை அவங்க ரியல் லைஃப்லேயே மேரேஜ் பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்துக்குமே ரேஷ்மா அவர்கள் அவங்களோட சோசியல் மீடியாவில் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணுவேன், அஃப்கோர்ஸ் ஒய் நாட், ஏன் நான் பண்ணாமல் இருக்கணும், எனக்கும் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆசைலாம் இருக்கும், எனக்கும் ஒரு பார்ட்னர் கண்டிப்பாக தேவை, எனக்கு நிறைய பாஸ்ட் இருக்குது, அந்த பாஸ்ட் எல்லாத்தையுமே ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், என் கூட சேர்ந்து இதுக்கப்புறம் லைஃப்பில் ட்ராவல் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு பர்சன் இது வரைக்கும் கிடைக்கல, ஒருவேளை கிடைச்சாரு அப்படின்னா கண்டிப்பாக நான் அவரை மேரேஜ் பண்ணிப்பேன், என்னோடய லைஃப்பை நான் நியூவாக ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ரேஷ்மா அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம்லாம் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இவங்களோட கல்யாண அறிவிப்பு வந்தாலும் வருமோ அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை உண்மையிலுமே ரேஷ்மா அவர்கள் நியூவாக மேரேஜ் பண்ண போகிறாங்களா? அதை பற்றி உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.